முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்து மணிக்கு நிலைய பொறுப்பில் இருந்த அதிகாரியிடம் டி காவ்யா வயது பத்தொம்போது தந்தை பெயர் துரைராஜ் நெய்வேலி நகரத்தில் வாழக்கூடியவர் நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு ஒரு புகார் அளித்ததாகவும் அந்த புகாரில் அவர் சொல்லுகிறார் மேற்கண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன் இன்று முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை ஒம்பது மணிக்கு நானும் என் அம்மா ராஜேஸ்வரி என் தம்பி தட்சிணாமூர்த்தி ஆகிய மூவரும் நெய்வேலி வட்டம் பன்னிரண்டில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்தில் சாமி கும்பிட சென்றோம். அப்போது நாங்கள் சென்ற வண்டியின் கவரில் எனது செல்போனை மறைத்து வைத்துவிட்டு சென்றதால் மீண்டும் வந்து அதை எடுக்க சென்றபோது சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் என் வண்டியின் அருகே வந்து டிஎன் நைன்டி ஒன் டி பத்து அறுபத்தி ஏழு என்று எண்ணுள்ள டிவிஎஸ் ஸ்கூட்டி வண்டியை நிறுத்திவிட்டு என் அருகில் வந்து கத்தியை காண்பித்து பெண் இருக்காங்க நான் சொல்லலை அசிங்கமான வார்த்தை கத்தினால் குத்தி விடுவேன் என்று பிடித்து குத்தி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு என் கழுத்தில் கத்தியை வைத்து என் கழுத்தில் இருந்த சுமார் ஒரு பவுன் செயினை உடனே அறுத்து கொண்டு அவர் வந்த வண்டியிலேயே மெயின் பஜார் பக்கம் சென்றார். நான் உடனே திருடன் திருடன் என்று செயினை அறுத்து கொண்டு செல்கிறார் என்று கத்தினேன். நான் கத்திய சத்தத்தை கேட்டு கோயிலில் இருந்த மகாலிங்கம் சக்திவேல் கோவிலில் இருந்த வெளியே வந்து அவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் சென்ற திசையை பின்னர் விரட்டி சென்றார்கள். நான் என் தம்பி அழைத்து கொண்டு எனது வண்டியில் அவர் சென்ற திசையை சென்றபோது சிறிது தூரத்தில் எங்கள் முன்பு விரட்டி சென்றவர்கள் அவரை மடக்கி பிடிக்கச் சென்றபோது அவர் வண்டியை நிறுத்திவிட்டு கையில் இருந்த கத்தி எடுத்து திரும்பும் அசிங்கமான வார்த்தை பசங்களா எவனாவது பிடிக்க வந்தீங்கன்னா உங்களை குத்தி கொலை செய்து விடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டிய போது அந்த வழியாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் இதை பார்த்து பயந்து வண்டியை திருப்பி கொண்டு போனார்கள். அங்கிருந்த பொதுமக்களும் பயந்து சிதறி ஓடினார்கள். இதனால் அந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டது. அப்போது யாரோ சொன்ன தகவலின் அடிப்படையில் சம்பவம் தெரிந்த அந்த வழியாக வந்த போலீஸரும் பொதுமக்களும் போலீஸாங்க வந்துட்டாங்களாம் பொதுமக்களும் அவரை வளைத்து பிடித்து கொண்டார்கள். அவரை விசாரணை செய்தார்கள். விசாரணையில் தனது பெயர் செல்வம் அலை செல்வமுருகன் வயது முப்பத்தி ஒம்பது தந்தை பெயர் மணி நூற்றி அறுபது சக்தி நகர் விரிவாக்கம் சக்தி நகர் வடக்குத்து இந்திரா நகர் நெய்வேலி என்று சொன்னார். அவர் எடுத்து வந்த மேற்படி எண்ணுள்ள வண்டி டிவிஎஸ் ஸ்கூட்டி வண்டியை அவர் வைத்திருந்த கத்தி மற்றும் என்னிடம் கொள்ளையடித்த செயின் ஆகியவற்றுடன் போலீஸார் உதவியுடன் அழைத்து வந்து தங்கள் காவல் நிலையத்தில் ஆஜர் செய்கிறேன். மேற்கண்ட நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் பெண்ணு கொடுத்த புகார் இன்ஸ்பெக்டர்கிட்ட காலை பத்து மணி. ஆனால் இந்த நாங்கள் ஏற்கனவே இரண்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடத்தில் நான் சாட்சி ஆவணம் இல்லாமல் சொன்னேன். இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி நள்ளிரவு வரையில் சட்டத்திற்கு புறம்பான காவலில் இவர் வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பல்வேறு இடங்களில் நடந்த வழக்கை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினர் நிர்பந்தப்படுத்தி அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தார்கள் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அதற்கு சாட்சியாக தற்போது ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லிடுறேன். முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் முப்பதாம் தேதி இவர் இந்த பெண்ணை கத்தியை காட்டி போலீஸரை கத்தியை காட்டி மிரட்டி அதற்கு பிறகு அவர் எடுத்து வந்த நகையை இருபத்தி ஒன்பதாம் தேதி கடையிலே காவல்துறை ரெக்கவர் செய்கிறாங்க. இதுதான் செய்தி. அந்த ரெக்கவர் காட்சி இப்போது நீங்கள் பாருங்கள் ப்ளே பண்ணுங்க பா. ப்ளே பண்ணிட்டீங்களா? அந்த டேட்டு டேட்டு டைமு அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பதிவு பண்ணிங்க க்ளோஸ் அப்பில்.
செல்லுமுருகன். மற்றவர்கள் அனைவரும் நெய்வேலி நகர அந்த ஆய்வாளர் ஆறுமுகனுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய காவல்துறையினர். இது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த ரெண்டு நாள் வைத்து துன்புறுத்திய ராணியன் ராணி என்கிற அந்த விடுதிக்கும் அருகாமையில் இருக்கிற ஒரு நகைக்கடை. இந்த நகைக்கடையில்தான் செல்வம் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நகை எடுப்பது, நகை அடகு வைப்பது, அவருடைய அந்த முந்திரி பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தேவைப்படுகின்ற போதெல்லாம் வீட்டில் இருக்கிற குழந்தையினுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க செயின் முதற்கொண்டு நகை மோதிரத்தை முதற்கொண்டு அடகு வச்சு தேவைகளுக்கு மீட்பதும் அடகு வைப்பதும் பல நகை கடைகளை வச்சிருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு தொழிலதிபர், செல்வந்தர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலதிபர். அதற்கு சாட்சியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரில் அவருடைய தந்தை மணி, மிஸ்டர் மணி ட்ரேடர்ஸ் என்கிற பெயரில் இந்திய அரசில் பதிவு செய்யப்பட்டு முந்திரி ஏற்றுமதி இறக்குமதிக்கான சான்றிதழ், இது மத்திய அரசினுடைய சான்றிதழ். இவர் திருடன் அல்ல, இவர் ஒரு வளர்ந்து வருகின்ற இளைய தொழிலதிபர். இதற்கான பதிவு செய்யப்பட்ட சான்று ஆவணம். ரெண்டாவது, தொடர்ந்து இவர் கோடிக்கணக்கில் முந்திரி பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார் என்பதற்காக அக்சஸ் பேங்கினுடைய அவர் ஸ்டேட்மெண்ட். கடந்த 2018-19 கோடிக்கணக்கில் 1 கோடி ரூபா ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செல்வத்துடைய பெயரில், திரு செல்வம் காடாம்பளியர் அவருடைய பெயரில், அவருடைய கம்பெனி பெயரில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, அது எல்லாமே இன்கம் டேக்ஸ். இது பேங்கினுடைய ஸ்டேட்மெண்ட். செல்வம் மத்திய அரசுக்கு தொடர்ந்து வருமான வரித்துறைக்கு அந்த இன்கம் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரியை கட்டி இருப்பதற்கான சான்று ஆவணங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் நான் தர தயாராக இருக்கிறேன். அடுத்தது சிட்டி யூனியன் பேங்க். அவர் முறையாக ஏமாற்றாமல் திருடாமல் பொய் சொல்லாமல் அக்கௌண்ட்டில் தான் ப்ராப்பராக அந்த தொழில் அவர் செஞ்சுட்டு வரார். மேற்படி செல்வம் இந்த கொரோனாவுக்கு முன்பு வரை அவர் வெளிநாடுகளிலிருந்து முந்திரி இறக்குமதி செய்யப்பட்டு அது இலங்கை, தற்போது இலங்கையிலிருந்து தூத்துக்குடி போர்ட்டுக்கு வந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஒரு 9 கண்டெய்னர், இந்த 9 கண்டெய்னர் எத்தனை டன் என்பது ஏற்கனவே உங்களுக்கு படித்து காட்டினேன் கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில். ஆக ஒரு நேர்மையான, நியாயமான, பாரம்பரியமாக அப்பா மகன் என்று முந்திரி வியாபாரம் செய்து வருகின்ற அவர், ஒரு முந்திரி விவசாயியும் கூட, ஒரு முந்திரி விவசாயியை தேவையில்லாமல் இந்த காவல்துறை அவரிடத்தில் பணம் பறிக்க வேண்டும் என்கிற உள் நோக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நடந்த இவங்க என்ன செய்கிறாங்க, உதாரணத்துக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் இதை குறித்து ஒரு டிபேட் நடத்துகிறாங்க. அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் டிபேட் நடத்தும் போது நேர்மையாக, நியாயமாக, சரியாக அந்த டிபேட் போயிட்டுருக்கு. அப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்ற திரு கருணாநிதி அவர்கிட்ட இந்த போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு ஆவணத்தை கொடுத்தனுப்புறாங்க. அவர் அதை பதிவு பண்ணுறார், நான் இந்த விவாதத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு இது சம்மந்தப்பட்ட உயரதிகாரியிடம் தகவலை சேகரித்து வந்தேன்னு சொல்கிறார். அப்படி சேகரித்து வந்த தகவல் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட மேலோட்டமாக செல்வமுருகன் போட்டு கிரைம் ரெக்கார்ட் பிரான்ச்சில் ஒரு இன்டர்நெட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. அந்த பிரிண்ட் அவுட்டு த்ரோ அவுட் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற செல்வமுருகன் அந்த பேரில் உள்ள எஃப்ஐஆர் காப்பியினுடைய லிஸ்ட் அவுட்டை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்து அவர் எடுத்து, அவர் மேலே பல வழக்கு இருக்குது, 8க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குன்றாங்க. 8க்கு மேற்பட்ட வழக்கில் இருக்கிறதுல உண்மையாக உள்ளே போய் நீங்கள் பத்திரிகையில் வாங்கி அதை படிச்சிங்கனாக்கா கூட்டு தெரிஞ்சிருக்கும். ஒன்று அரியலூரில் இருக்கிற செல்வமுருகன், அவங்க அப்பா பேர் வேறு, அது கிரைம் நம்பர் வேறு, அது கிரைம் அக்ரன்ஸ் வேறு. இன்னும் ஒன்று சென்னை மயிலாப்பூரில் ஒரு திருட்டு நடந்திருக்கு, அது செல்வமுருகன், அவங்க அப்பா பேர், இவங்க அப்பா பேர் மணி, அவங்க அப்பா பேர் மணியன். அப்போ அதே மாதிரி ஆம்பூர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆம்பூரில் ஒரு கிரைம் நடந்திருக்கு, அது. ஆக ஒரு தொழிலதிபரை திட்டமிட்டு திருடன் என்று பட்டம் கட்டி இவர் குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு, தொழில் தேவைகளுக்கு அடகு வைக்கப்பட்ட நகைகளை அனைத்தும் திருட்டு நகை என்கிற பெயரிலே இவரை மிரட்டி, அவ்வப்போது மிரட்டி பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது காவல்துறை. ஏன் இவர் வந்து இப்படி ஒரு யார் கேட்டாலும் போலீஸ் கேட்டால் போய் அரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி இவர்கிட்ட அடிக்கடி பிடிங்கிட்டுருக்காங்கன்னா, இவர் இந்த கொரோனா காலத்திலிருந்து தொழில் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே பண மதிப்பிழப்பிலே இவர் பாதிக்கப்படுறார். கொஞ்சம் மன உளைச்சலுக்காகி கொஞ்சம் குடிக்கு அடிமையாகிறார், தன்னிலை மறந்து மனிதனாக இருக்கிறார். அதனால் இவர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற பாணியில் தமிழக காவல்துறை இவரை பயன்படுத்தியிருக்கிறது. அதில் ஒரு வழக்கு 2016 முதல் இவர் மீது கிரிமினல் வழக்கு வருது. அங்கே 2 பிரிவுகளை தான் வழக்கு. அது என்னென்னா, திருக்கோவில் பகுதியில் இருக்கிற பகண்டை என்கிற கிராமத்தில்
பணமதிப்பிழப்பின் இவர் முந்திரி வணிகம் செய்த பணத்தை ஒரு வியாபாரி சென்னையிலிருந்து கொடுக்க வருகிறார். அதை வாங்குவதற்கு அங்கு நிற்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பணம் கைக்கு வரப்போகிற நேரத்தில் அங்கு அதற்கு முதல் நாள் ஒரு வீட்டில் திருடு போயிருக்கிறது. அங்கு சந்தேகத்துக்குரியவராக இவர் நின்று ரொம்ப நேரம் பணத்துக்காக காத்துட்டு இருக்கும்போது இவரும் இவருடைய நண்பரும் பொதுமக்கள் இவர் கேள்வி கேட்குறாங்க. இவர் குடியில் இருக்கிறாரு, ஒன்றை கணக்க ஒன்று உளர்றாரு. ஏன் உளர்றாருன்னா, வர்ற பணத்தை பொதுமக்கள் ஏதாவது பிடிச்சிக்க போகிறாங்க, போலீஸில் கொடுத்துட்டு போகிறாங்க, போலீஸ்கிட்ட போனால் நமக்கு வர வேண்டிய முந்திரி போனால் வராதுன்னு சொல்லி இவர் முன்னுக்கு பின் முறைனா உளர்றாரு. சந்தேகம் வச்சு குறி வச்சு இவன் ஏதாவது திருடன் சொல்லி பெரிய மாபியா அளவில் என்னை கொண்டு போய் விசாரித்து பார்க்குறாங்க. உண்மை எதுவுமே இல்லை. அப்புறம் பிடிச்சாச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இவர் மேலே திருட முயற்சித்தவர் அப்படி தானே வழக்கறிஞர். செக்ஷன் என்ன? 594 354 என்கிற ஒரு ரெண்டே பிரிவு போட்டு சிறைப்படுத்துறாங்க. அது ஒரே ஒன்று தான் இவர் மேலே போடப்பட்ட உண்மையான எஃப்ஐஆர். உண்மையான எஃப்ஐஆர் மீன்ஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் மீது விழப்பட்டது. அதை தவிர தமிழ்நாட்டில் எந்த மொழியிலும் அவர் மீது வழக்குகள் இல்லை. இது இல்லை, நான் தான் சொல்கிறேன், லாஸ்ட் 10 மந்த்ஸ் பிஸ்னஸே நடக்கலை. அவர் வந்து டோட்டலி கொரோனா வந்த பிறகு அந்த பிஸ்னஸ் குறித்து அவருக்கு எந்த இன்கம் ஆஃப் சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் 2019 இறுதியில் இவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா பணம் கட்டி இம்போர்ட் பண்ணிட்டார் முந்திரிக்கோட்டையை. அது 9 கண்டனர் இவர், இவர் மைத்துனர், இவருடைய நண்பர்கள் சேர்ந்து. அதுதான் இப்போ போர்ட்டலுக்கு இருக்குது. அதற்கான ஆவணங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நான் தரேன். அதைத்தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க. உங்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்டின் மூலமாக 30ஆம் தேதி செயின் பறிக்கப்பட்டிருக்கு, 29ஆம் தேதி எப்படி வந்து ரெக்கவர் பண்ண முடியும்? அதைத்தான் நான் இப்போ ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன். 6 நிமிடம் அந்த காட்சிகள் இருக்குது, பாருங்கள். ஒன்று, இது இல்லாமல் இவங்க ரொம்ப யோக்கியர் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு காலை சரியாக 10 மணிக்கு மேற்படி ஆய்வாளருடைய ரைட் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு செந்தில் என்கிற ஒரு காவலர், அவர் தான் ரைட் ஹேண்ட் அந்த இன்ஸ்பெக்டருக்கு. இந்த புட்டேஜை நாங்கள் மனித உரிமை அமைப்புகள் உங்களை மாரி சில ஊடகங்கள் வந்து அங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லி காலையில் வந்து புல்லட்டை நிறுத்திட்டு இந்த காவலர் அந்த கடையில் இருந்த எல்லாத்தையும் அந்த என்ன சொல்லுவாங்க ஒட்டுமொத்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாத்தையும் அழித்து உள்ளே போய் அந்த ரெண்டு பெண்மணி இருக்காங்க, மணிக்கணக்கில் உட்காந்து த்ரெட்டன் பண்ணுறார். அந்துக்கான நேரடி புட்டேஜி அங்கேயே உட்காந்துட்டார் அந்த நகை அடகு கடையில், இன்னொரு நகை அடகு கடையிலே. ஏன்னா இந்த நகை அடகு கடையிலேருந்து தான் இவங்களை 28ஆம் தேதி இல்லீகலாக ராணியன் ராணி ஹோட்டலுக்கு கொண்டு போகிறது, இறங்குறது, இவங்க மனைவியை வந்து போய் போலீஸ் பேச்சுவார்த்தை பண்ணுறது, 5 லட்சம் கேட்குறது, எல்லாம் இந்த அடகு கடை புட்டேஜில் தான் பதிவாயிருக்கு. அதை ஏற்கனவே போலீஸை கைப்பற்றிட்டாங்க, காப்பி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்கோட அழிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வர இறங்கிட்டேன், நான் எடுத்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திக்க போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி காலையில் போய் திரும்பவும் அந்த நகைக்கடை ரெண்டு பெண் உட்காந்துருக்காங்க உள்ள, அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணி அவங்கள போய் மிரட்டி அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி முற்றுமுறுமாக அழித்து ஒழிக்கிற வேலையில் செஞ்சுருக்கிறாங்க. ஆக தவறு மேலே தவற திரும்ப திரும்ப அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாவற்றிற்குமான ஆவணங்கள் என்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக செல்வத்தை காவல் நிலையத்தில் வைத்து தாக்கி அவர் உயிருக்கு காரணம் என்ன என்பதை குறித்து அவர் எப்படி கடந்தார், எப்படி அடித்தாங்க அப்படின்றதை கண்கண்ட நேரடி சாட்சிகள் மேற்படி 30ஆம் தேதி 29ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து வைத்து காவல் நிலையத்தில் அடித்து சித்திரவதை பண்ணி தண்ணீர் தண்ணீர் என்று அவர் கதறிய போது கூட தண்ணீர் தர மறுத்து அவர் அடித்து அந்த இன்ஸ்பெக்டர் எட்டி உதைத்தார் என்கிற அந்த சாட்சியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அது விரும்புனீங்கன்னா அந்த சாட்சி, காலை போய் புட்டேஜியை மிரட்டி கேட்குற சாட்சி, எல்லா சாட்சிகளும் இருக்குது, நேரம் இருந்ததுன்னா பாருங்கள். நன்றி. இரண்டாவது, அந்த இரண்டு பேருனுடைய நடந்த விரிவாக்கிறேன், நீங்கள் வந்து அப்புறம் அதிக நேரம்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் அதில் குறிப்பிட்ட வேணுங்கிறது வேணுமோ நீங்கள் ஷார்டன் பண்ணி எடுத்துங்க. காவல் நிலையத்தில் அந்த சாட்சிகள், ரெண்டு சாட்சிகள், கார்த்திக் அண்டு, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் கேட்டதால் அதை நான் கொடுக்குறேன். இது வந்து நீதிமன்றத்தை ஒப்படைக்கணுன்றிருந்தேன், ஏன்னா இவர் மிரட்டப்படலாம் நாளைக்கு, இவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும். சரி, ப்ளே பண்ணுங்க, பரவாயில்ல. நான் ப்ளே பண்ணுங்க. எத்தனை மனங்கள் இருக்கு? இது வந்து நான் மட்டும் எடுக்கல, இது மதுரையில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் வாட்சினுடைய அந்த அமைப்பு, என்டிடிபி தலைமையிலான அமைப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி, அவர் நேரடி அந்த ரிப்போர்ட்ல பதிவாயிருக்கு எல்லாமே. Thank you.
இவரை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அதே 29 நைட்டு வேற ஒரு வழக்குக்காக ஒரு கிராமத்தில் போய் அஞ்சு பேரை தூக்கிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்றத 2 நாட்களுக்கு முன்பு நான் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் பழைய வரலாறு உங்களுக்கு தெரியல, அதனாலக்கா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். காவல் சித்திரவதைகள் எப்படி நடக்குன்றதுக்கு அவரே சாட்சி, பாருங்க கண் கூட. இந்த இன்கம் டாக்ஸ் பேப்பர்லாம் காணோம், என்னத்தை எடுத்து வச்ச எல்லாத்தையும் போய் செக் பண்ணிருக்க. ஒரு கால் அடிச்சு உடைச்சிட்டாங்க காவல் நிலையத்தில், இவங்க அப்பா அம்மா அந்த ஊருக்காரங்க என்கிட்ட தூக்கிட்டு வராங்க. நான் உடனே எஸ்பிக்கு ஏஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உடனே இவரை வந்து பண்ருட்டி ஜிஹெச்சில் அட்மிட் ஆக சொல்லி அனுப்புகிறேன். உடனே இந்த போலீஸை பண்ருட்டி ஜிஹெச்சியில் இருந்த இவரை இவர் நம்பரை வாங்கி கலெக்ட் பண்ணி மிரட்டி அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வரணும் இல்லைனா உன்னை கொண்டுருன்னு சொல்லி மிரட்டி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுத்துனா எந்த அதிகாரி பேசினாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், விரைவில் அதையும் எடுத்து உங்களுக்கு தரேன். மாத்திரம் மாத்திரம் வெளியே வெளியே
டாக்டர் உட்காந்து நல்ல டீல் என்ன பண்ணாரு அவரோட இன்வைட் பண்ண ஒபி நான் உட்காந்துருக்காரு ஸோ அபி ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க டீவி ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஒய்ஃப் அவர் ஒய்ஃப் ஐயா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாரு சொல்லுங்க ஆக பிக் பண்ண முடியல பார்த்து தாழ்ச்சியை கேட்டிருக்காங்க அது பல பல பவுன் நகைகளை எழுந்துட்டு ஒரே ஒரு தாழ்ச்சியனோட தான் தம்மா இருக்காங்க அந்த தாழ்ச்சியனே சேஷன்ல நீ அறுத்து கொடுத்துருப்போன்னு கேட்டிருக்காங்க இந்த இன்கம் டேக்ஸ் அதாவது 22/2019 லாஸ்ட்டாக அரசாங்கத்திற்கு வரி கட்டி அதற்கான ஆவணம் இது இதே மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் இருக்குது எல்லாவற்றிற்குமான நேரடி சாட்சியும் சிசிடி புட்டேஜுகளும் இருக்கிறது இன்றைக்கு காலை மேற்படி இன்னும் இருக்கிற குறை நிறை சாட்சியங்களை முற்றுமுறமாக அழிப்பதற்கு அந்த அந்த சி ராணியன் ராணி இரண்டு நாள் அறையில் ரெண்டு அறை தங்க போட்டிருக்கிறாங்க ரெண்டு அறையில் தங்க வச்சுருந்து இப்படி ஒரு மோசமான தாக்குதல் அவர்கிட்ட நடத்தி அவர்கிட்டருந்து லட்சக்கணக்கில் பணம் பறிக்க ஒரு திட்டமிட்டுருக்கிறாங்க இதை வந்து எழுத்தம் இருக்கிற ஒரு அடகு கடையிலேருந்து எல்லா புட்டேஜ்லேயும் பதிவாயிருக்கு இதை தான் கடந்த ஒரு வார காலமாக போய் உட்காந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதுலேருந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி கடைசியில் இப்போ இன்றைக்கி மிச்சம் எதாவது இருக்குது நாங்கள் எங்களுடைய டீம் போய் கைப்பற்ற போகிறாங்கன்னு சொல்லி அந்த டவுன்ஷிப்பினுடைய காவல் அந்த ஆய்வாளர் குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு காவலர் மணிக்கணக்கில் அந்த நகைக்கடையில் ரெண்டு பெண் தான் இருக்காங்க அந்த புட்டேஜ் போடுங்க இந்த 58 seconds இருக்கு பாருங்க அது பல மணி நேரம் இருக்குது அதில் உங்ககிட்ட ஒரு 58 seconds மட்டும் காட்டுறேன் இது இன்னொரு நகைக்கடை ஒரு அந்த நகைக்கடை உரிமையாளர் சென்னைக்கு போயிருக்காரு எங்கள் அப்பா வந்த பிறகு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த பெண் அங்கே அசிமான வார்த்தைகளை திட்டி நான் போக முடியாதுன்னு சொல்லி வெளியில் இருக்கிற என்னுடைய டீம் இந்த உண்மையறியும் குழுவை இவர் வீடியோ கால் போட்டு அந்த நகைக்கடையில் இருக்கிற சிசிடியில் வெளியில் யார் நிற்கிறாங்கன்றத தன்னுடைய உயர் அதிகாரிக்கு லைவாக ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஏறி நின்று காட்டுறார் அதில் பாருங்கள் எப்படிலாம் தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை மறைக்க எப்படி மேலும் மேலும் தப்பு செய்கிறாங்க இப்படியேப்பட்ட நேர்மை மிக்க கண்ணி மிக்க காவலர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த ஆய்வாளர் கடலூர் மாவட்ட நெய்வேலி டவுன்ஷிப் ஸ்டேஷன்லேருந்து பக்கத்து ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஓடி ஸ்டேஷனுக்கு இது என்ன ஒரு கொடுமை பாருங்க இதான் தமிழக அரசு முதலமைச்சர் காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் அப்பாவி மக்களை கொண்டு போய் அடித்து கொலை செய்கின்ற கொலைகாரருக்கு காப்பாற்றுவதற்காக இது நாள் வரையில் ஒருவர் மீது கூட ஒரு சஸ்பெண்ட் கிடையாது ஒரு கைது கிடையாது இந்த வழக்கை திருநாட்டுவாக உடனடியாக மாற்றணும் சொல்லி எதிர்கட்சித் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலினில் தொடங்கி எல்லா தலைவர்களுமே அறிக்கை கொடுத்துட்டாங்க பல தொலைக்காட்சிகள் நான் இந்த செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த பிறகு தொடர்ச்சியாக இதை வந்து பல்வேறு கட்ட செய்திகளாக வெளியிட்டுட்டாங்க நீங்கள் பத்திரிகையில் வெளியிடுற செய்திக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை ஜூனியர் கூட கவர் ஸ்டோரி 3 pages நக்கீரன் கவர் ஸ்டோரி 3 pages குமரி ரிப்போர்ட்டர் 3 pages கவர் ஸ்டோரி பல தொலைக்காட்சி கிரைம் செய்திகளில் பல சிறப்பு செய்திகள் ஆனால் எதை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் கிஞ்சித்தும் கவலைப்படலை அப்போ இப்போ எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த பாதிக்க என்ன சொல்ல போகிறாங்க சில நண்பர்கள்லாம் காவல்துறை நண்பர்கள் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு முகநூலில் எழுதுறாங்க ஏதோ ஒரு ரெண்டு காவலர் தப்பு செஞ்சால் ஒட்டுமொத்த காவலர்கள் மீது குற்றம் சொல்ல நான் சொல்லுகிறேன் ரெண்டு காவலர் மட்டும் இல்லை நான் கேட்பது காவலர் குடும்பத்திற்காகத்தான் நான் நீதி கேட்குறேன் செல்வத்தினுடைய மனைவி பிரேமனுடைய அப்பா ஒரு காவல் அதிகாரி அவருடைய செல்வத்தினுடைய மைத்தனர் பிரேமனுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் ஒரு காவல் நிலையத்தில் காவல் பணி செய்து கொண்டிருக்கிறார்
நான் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற 100,000-க்கு மேற்பட்ட உயரதிகாரிகள் தொடங்கி சாதாரண நேற்று நியமனம் செய்யப்பட்ட சாதாரண கான்ஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய காவலர் வரை நான் சொல்லுகிறேன், நான் ஒட்டுமொத்த காவலர்களுக்கு எதிரி அல்ல. இது போன்ற காவல் நிலைய மரணங்களுக்கு காரணமானவர்கள் காவல் நிலையத்தில் வைத்து பெண்ணிக் ஜெயராஜை போன்று அடித்து கொலை செய்கின்ற, அதுபோன்று கடந்த காலங்களில் எனது ஊரைச் சேர்ந்த என்னுடைய சித்தப்பா மகன் செல்வம் 1992 அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அந்த வழக்கை நான் கையில் எடுத்து நடத்தி அதற்கு அதேபடி விருப்பிலிங் என்பவரை 1993 என்கவுண்டர் பண்ணி அதற்கு அந்த வழக்கை நான் எடுத்து இந்த ரெண்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதை வாங்கி தந்தது சாதாரண ஏடிஐக்கு இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு இல்லை, இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த இரண்டு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி இந்தியாவுடைய வரலாற்று ரெண்டு எஸ்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்த வேல்முருகன். ஆக என்னையே இப்போ அவளுக்கு இவ்வளவு மிரட்டுறாங்க. நேற்று இதுனா கிருஷ்ணகிரியில் எங்கள் மாவட்ட செயலாளர் நள்ளிரவு 2 மணிக்கு உள்ளே புகுந்து கொண்டு போய் சேஷனில் வச்சுக்கிட்டு மிரட்டல் நடக்குது. நேற்று முன்தின கடலூர் மாவட்டத்தில் என் கட்சியினுடைய ஒன்றிய செயலர் நகர செயலர் மாவட்ட செயலர் எல்லாரும் அரெஸ்ட் தீபாவளி அன்னைக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டால் வாரண்ட் இருக்கும் அவங்க மேலே போராட்டம் பண்ண வழக்குகளுக்கு. தீபாவளி அன்னைக்கு தான் வாரண்ட் கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி தான் தமிழ்நாட்டு காவல், நான் வந்து முதல் நாள் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், தமிழ்நாட்டுடைய டிஜிபி தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் கண்ணியமானவர்கள் இதிலே உண்மை வெளிவருவதற்காக கண்டிப்பாக இவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்று. ஆனால் வேல்முருகன் இடத்துல எல்லா ஆதாரம் கைப்பற்றிக்கிறத பிறகு என்னை எப்படியும் மிரட்டி பணி வைக்க முடியாது. தொடர்ச்சியாக 35 காலமாக மனித உரிமை களத்தில் நான் நிற்கிறேன். இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகளை கொண்டு கன்னியாகுமரி தூத்துக்குடியில் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட பிரேம்குமார் அவர்களை அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து சட்டமன்றத்தில் நான் அது குறித்து கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசி கலைஞர் ஆட்சியில் நான் அதற்கு உறுதிமொழியை பெற்று திரும்பவும் அசூரன்ஸ் கமிட்டியுடைய சேர்பர்சனாக நானே வந்து அமர்ந்து இந்த நாட்டுடைய உள்துறை செயலாளரையும் டிஜிபியும் அழைத்து இப்படி சட்டவிரோதமாக காவல் நிலைய மரணங்களுக்குள்ளான பிரேம்குமாரை ஏன் இன்னும் எஸ்பியாக வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் அவரை டிஸ்மிஸ் செய்ய போறீங்களா என்று கேள்வி எழுப்பி பிரேம்குமார் அவர்களை டிஸ்மிஸ் செய்வதற்கு நான் வகித்த அரசு உரிமை குழு தலைவர் என்கிற முறையில் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து அவரை டிஸ்மிஸ் செய்தவன் வேல்முருகன். ஆக ஸ்ரீபால் காலத்திலிருந்து நாட்டுடைய டிஜிபிக்களை நான் சந்தித்து வருகிறேன். அதனால் என்னை இந்த மிரட்டி பணிய வைக்கலாம், என் கட்சிக்காரனை மிரட்டி பணிய வைக்கலாம், என் அண்ணன் தம்பிகளை நான் தொடர்ந்து 35 காலமாக நான் களத்தில் மனித உரிமை களத்தில் நிற்கிறதுக்காக செய்யாத கொலை வழக்கில் 2-3 வழக்குகளை போட்டாங்க. என் உடன்பிறந்த சகோதரருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. தமிழ்நாடு விடுதலைப்படை நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிகளை குற்றவாளி ஆக்குனாங்க. செய்யாத குற்றத்துக்கு தேச விரோத வழக்கில் நான் சிறைப்பட்டிருக்கிறேன். இப்படி அடுக்கடுக்கான காவல்துறையினுடைய மிரட்டலுக்கும் பொய் வழக்கும் ஆளாகி எண்ணற்ற சொத்துக்களை அழித்து தொடர்ச்சியாக என் கவனத்துக்கு வரப்பட்ட உண்மை என்று தெரிந்த பிரச்சனைகளிலே 10 காலம் என்னோடு பத்திரிகை துறையில் இருக்கின்ற நண்பர்கள் சட்டமன்றத்திலே சட்டமன்றத்தில் ரிப்போர்ட்டரை கவர் செஞ்ச மூத்த பத்திரிகையாளர் போறவங்களுக்கு தெரியும், 10 காலம் சட்டமன்றத்தில் நம்பர் 1 சட்டமன்றம் நான் தான், ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக கேள்வி கேட்கறது நான் தான், சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானம் நான் தான், ஒத்திவைப்பு தீர்மானம் நான் தான், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் லாக்அப் டெத் நடந்தாலும் என்கவுண்டர் நடந்தாலும் அதை குறித்து சிறப்பு ஒத்திவைப்பு கவனயீர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து போலீஸுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தேன். அப்படி இருந்து பாதிக்கப்பட்ட எளிய மக்களின் குரலற்ற மக்களின் குரலாக நான் நின்ற காரணத்தினாலே நான் கொலை வழக்கை சந்தித்தேன். என் அண்ணன் தம்பி அத்தனை பேர் 5 அண்ணன் தம்பி 5 சந்தித்தோம். செய்யாத குற்றத்திற்காக சிறை சென்றிருக்கிறோம் வருட கணக்கில் ஆண்டு கணக்கில். செய்யாத தவறுக்கு என் அண்ணனுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. இன்றைக்கும் இப்போது என் அண்ணன் தம்பி வீட்டை சென்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் உறவினர்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறார்களா, இன்று இரவுக்குள் தூக்க வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறதா, தாராளமாக தூக்குங்கள், நாங்கள் கொலை செய்யவில்லை, கற்பழிக்கவில்லை, திருடவில்லை, கஞ்சா விற்கவில்லை, மண் கடத்தவில்லை, கள்ள லாட்டரி விற்கவில்லை, சட்டத்திற்கு புறம்பாக 1 வேல்முருகன் சம்பாதிக்கவில்லை, என் அரசியல் பொதுவாகில் எந்த முதலாளியிடத்திலும் 1 நன்கொடை கொடுங்கள் என்று நான் கை நீட்டியதில்லை. 6 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறேன், 2 சட்டமன்ற உறுப்பாக இருக்கிறேன். நான் அன்புக்கு கட்டப்பட்டவனை தவிர உங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவை நேருக்கு நேராக 1-to-1 நேருக்கு நேராக சட்டமன்றத்தில் சந்தித்தவன், கலைஞர் அவர்களை சந்தித்தவன். ஆக என்னை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய சில கடநாட்டு காவல்துறை உயரதிகாரிகள் வேல்முருகன் கடந்து வந்த பாதையை தெரியவில்லை. வேண்டுமென்றால் டிஜிபியாக இருந்த ராமானுஜம் போன்றவர்களை, டிஜிபியாக இருந்த திலகவதி போன்றவர்களை, கியூபிராஜுடைய அதிகாரி இருந்த இப்போது ஜெர்மனியுடைய தூதுவராக இருக்கிற இந்திய நாட்டுடைய உள்துறை செயலாளர் மோடி அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிற திரு ரவிச்சந்திரன் போன்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆக நான் இப்போ அன்பாக உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், தமிழ்நாட்டில் தொடர்ந்து அநியாய அக்கிரமங்கள் நடக்கப்படும் என்று சொன்னார். நேற்றைய முதல் தீபாவளி திருநாள் அன்றைக்கு போலீஸ் துணையோடு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் 10 ரவுடி கும்பல் வந்து அரியலூரிலே என் மாவட்ட செயலாளர் வீட்டை உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். பல தொலைக்காட்சிகளிலே நேரடி செய்தி. எஸ்பிசிடி சென்னை டெட்டாச்மெண்ட் காவலர் மண்டை வெட்டுப்பட்டு மண்டை உடைந்திருக்கிறது. அந்த பாமக மாவட்ட செயலர் கைது செய்யப்படவில்லை. காரணம்,
அவர்களை எங்கள் மாடுச்சல வீட்டுக்கு அனுப்பியதே காவல்துறை என்று போது தெரிய வருகிறது. வேல்முருகன் எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து, இந்த கஸ்டோடியில் மரணம் செல்லுமுருகன் வழக்கிலிருந்து வேல்முருகனை விடுவிக்க வேண்டும், வேல்முருகனுக்கு வேற வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை மறைமாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன முயற்சிகள் செய்து கொண்டாலும் அத்தனையும் எதிர்கொள்வோம். உண்மை என் பக்கம் இருக்கிறது. உண்மையாக தர்மத்தின் பிரகாரம், நீதியின் பிரகாரம், பத்திரிகை தர்மம், ஊடகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நெஞ்சிலே அதை உள்வாங்கிய ஒரு சில இளைய தலைமுறை பத்திரிகை ஊடக நண்பர்கள் பல இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் உங்களை போன்று பணி செய்கின்றார்கள். அவர்கள் துணையோடு நான் இந்த போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன். இவர் செல்லுமருடைய கொலைக்கு காரணமாகிறவர்களுக்கு நிச்சயம் கடந்த கால என்னுடைய முயற்சியின் ஊராக ஆயுள் தண்டனையும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது போல் பெற்றுத்தருவேன் என்ற நம்பிக்கையோடு நான் களத்தில் நிற்கிறேன். அதற்காகத்தான் திரும்ப திரும்ப நான் எவருடைய கதவையும் தட்டாமல் எனது அருமை ஊடக பத்திரிகை நண்பர்களே, உங்கள் கதவுகளை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் இதில் தயவு செய்து, ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அநியாயம் இருக்கு. இப்போ இன்னைக்கும் ஊடகம் தான் வந்திருக்கிறீங்க, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. இந்த நாட்டில் தர்மம் ஊடகம் பேசுகிற இன்று ஆங்கில பத்திரிகை, நடுப்பக்க கற்றையேற பத்திரிகைகள், தினமலர்கள், தமிழர் பத்திரிகை, தினத்தந்திகள்லாம் ஏன் எழுத மறுக்கிறீங்க? நீங்கள் யாருக்கான பத்திரிகை, யாருக்கிட்ட பத்திரிகை வைக்கிறீங்க? இந்த எளிய மக்கள் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் குடும்பத்துக்கு தானே வைக்கிறீங்க, இந்த மக்களுக்கு தானே வைக்கிறீங்க, இந்த செல்வமுருகன் குடும்பத்தானே இருக்கிறீங்க, இந்த மக்கள் தானே உங்கள் பத்திரிகை வாங்கி நாங்கள் படிக்கிறோம். ஆனால் இந்த லாக்அப் பண்ணத்தை குறித்து, இந்த நீதிமன்ற காவலை குறித்து ஒருவரி செய்திடாது. நீங்களாம் பத்திரிகையாக நடத்துறீங்க, பத்திரிகை தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நான் கேட்குறேன், இதை குறித்து பதிவு செய்யாத பத்திரிகைகளை, இத்தனை ஊடக பத்திரிகைகள் ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டு கிரைம் நியூஸ் போட்டு வெளிக்கொண்டு வந்த பிறகு ஒரு வரி எழுதுவதற்கு துப்பு இல்லை என்று சொன்னார். இன்னும் பல வேல்முருகன்கள் குடும்பங்கள் நடுவீதியில் நிற்கும், பல செல்லுமுருகன் மனைவிகள் தாலி எடுக்கப்படுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை நடக்காதா? இதே இன்று ராம நீதிமன்றம் நிறுத்துவது போல உங்களை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்தல, நீங்க பெங்களூர் தப்பிச்சு ஓடல, ஏன் உங்க பேனா ஏதோ மறுக்குது, கொதிச்சு போய் நிக்கிற 35 ஆண்டுகளாக 40க்கு மேற்பட்ட வழக்குகள், 40 வழக்குகள் பொய் வழக்குகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எனக்கு வழக்கறிஞராக இருக்கிற எனக்கு வழக்கறிஞர்களே இன்னைக்கு சில பேர் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. தெரியுங்களா, அத்தனை மனித உரிமை வழக்குகளை எடுத்து என் சொந்த காசை போட்டு நடத்தி இந்த அநியாய அக்கிரம காவல்துறை காட்டு முராண்டிகளுக்கும் சட்டத்துக்கு புறம்பான அரசியல்வாதிகளுக்கும் மணல் மாபியாக்களுக்கும், உங்களுக்கு தெரியுமா அரசுடைய மணல் குவாரி அரசுரிமையாக்கியது நான், லாட்டரிக்கு தடை சட்டம் கொண்டு வந்தது நான், மழைநீர் சேகரிப்பு சட்டம் கொண்டு வந்தது நான், சுண்டல் வைக்கிற மாலை நேர குழந்தைகளுக்கு கல்வி ஸ்கீம் வேண்டும் என்று போராடி அதை தீர்மானத்தில் நிறைவேற்றி முதலமைச்சரை கன்வின்ஸ் செய்து அதை திட்டமாக்கியது நான். எத்தனை மணல் மாபியாட்டது எனக்கு கொலை முயற்சி, லாட்டரி நடந்து கொண்டது கொலை முயற்சி, இதையும் தாங்கி 25 ஆண்டுகாலம் நேர்மையான ஒரு சில அதிகாரிகள் துணையோடு பிஎஸ்ஓ இருந்துச்சு. எடப்பாடி வேல்முருகன் என்னை எதிர்க்கிறான உடனே 25 ஆண்டுகாலமாக இருந்த என்னுடைய பிஎஸ்ஓவை வாபஸ் வாங்கினாங்க, நீதிமன்றத்தில் துணை கொண்டு வாங்கிய பிஎஸ்ஓ. இன்னைக்கு நேரடியாக என் குடும்பத்தை கையெழுப்பது, என் கட்சியுடைய மாவட்ட சிறார்கள், ஒன்றிய சிறார்கள் வெட்டுப்பட்டு தீபாவளி அதிகமாக நிறமாத கற்பனை பெண் ஒரு சில தொலைக்காட்சி உண்மையாக வெளியே செய்து விட்டிருந்தாங்க. ஒரு சில தொலைக்காட்சி ஆயிரக்கணக்கான பாமகனர் வந்து குவிந்து விட்ட காரணத்தினால் விடுதலை செய்தார்களாம். புட்டேஜிக்கு மாலை முரசு தொலைக்காட்சியில் ஆயிரக்கணக்கான காட்ட சொல்லுங்க என்ன, கொஞ்சம் கூட பத்திரிக்கை ஊடக தர்மம் எதுவுமே கிடையாது. தப்பு செய்யறவனுக்கு, குற்றம் இழைப்பவனுக்கு, கொலகாரனுக்கு, வழிபறி பண்ணவனுக்கு, திருடவனுக்கு, காவல் நிலையத்தை வச்சு கொலை பண்ணுறவனுக்கு துறை போகின்றார்கள். அதனால் என்னுடைய ஆதங்கத்தை நான் கொட்டி தீர்க்கிறேன். தயவுசெய்து இன்றைய இளைய தலைமுறை வேல்முருகன் கடந்து வந்த பாதையை தெரியாத என் இளைய தலைமுறை பத்திரிகை ஊடக நண்பர்களே, தயவு செய்து இன்னும் பல மர்ம முடிச்சுகள் இருக்கிறது, வெளியே கொண்டு வருவதற்கு உங்கள் பேனாக்கள் எழுதட்டும், எங்கள் ஏழை தலைமுறை தலை நிமிரட்டும் என்று அன்போடு கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க வந்து இப்போ மனித உரிமை அமைப்பு ஸ்பெஷல் பிரிவில் கேட்கும்போது இன்ஸ்பெக்டர் சொன்னால் தான் நான் வருவேன், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சில உண்மைகளை சில பேர்கிட்ட ஜூவிக்கு திறந்திருக்காங்க, அது வந்து ஆப்தரிக்கான நம்ம சொல்ல முடியாது. இதற்கான ஆவணம் ஜூனியர் வேடம் உள்ளிட்ட சில பத்திரிகை நண்பர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க ஏன் வெளியிடலாம் அந்த ஆவணங்கள் அப்படின்றத அவங்க ஓரளவுக்கு வெளியிட்டாங்க, அதையும் 1993 பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாமே ஆவணங்கள் ஆக்கப்பட்டிருக்கு, எல்லா உண்மைகளும் வெளியே வந்து போச்சு. இனி வந்து இனி இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருந்தாங்கன்னா நீதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் எல்லா சாட்சிகளும் கலைக்கப்படுவாங்க, மிரட்டப்படுவாங்க. அதனால் உடனடியாக தமிழக டிஜிபியும் தமிழக முதலமைச்சரும் அத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இந்த கொலை வழக்கு ஆல்டர் செய்து 302 கைது செய்யணும், சாத்தான்குளம் மாதிரி. அது ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள். அதற்காக போராட நீதிமன்ற விசாரணையில் இறுதியாக நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். இல்லை, ஏற்கனவே பல வழக்குகளில் நான் வந்து செஷன்ஸ் ஃபாஸ்டாக்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் டிஜிஏலேருந்து அப்புறம் உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் நான் வழக்கு நடத்திருக்கேன். அது மேல்முறையீடு செய்து இறுதி எனக்கு நியாயமான நீதியான ஒரு தீர்ப்பு கிடைக்கின்ற வகையில் நான் போராடுவேன், சட்ட போராட்டம்.
இல்லை அதில் பக்கத்தில் உட்காந்து பேர் எனக்கு அதில் மொத்தம் ஒரு நிறையா டீம் வராங்க எண்ணிக்கையில். அவர் அவர் வந்து இன்ஸ்பெக்டருடைய ரைட் ஹேண்டு. இப்போ அழிக்கிறாங்க, இப்போ வந்து இங்கே வேல்முருகனும் அந்த மனித உரிமை அமைப்புலேருந்து வந்து இதை எல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உடனே அவர் புல்லெட்டை எடுத்துக்கிட்டு அவர் அவர் கூட ரெண்டு காவலர்கள் வந்து உள்ளே அந்த உள்ளே ரெண்டு காவலர்கள் போயிட்டாங்க. உள்ளே ரெண்டு காவலர்கள் போயிட்டாங்க. இவர் வெளியில் பாதுகாப்புக்கு உட்காந்துக்கிட்டு அந்த ரெண்டு பெண்ணையும் அந்த நகைக்கடை அடகுக்கடை முதலாளியுடைய பெண்ணை மிரட்டி வெளியில் எங்க நிற்கிற எங்களுடைய டீமை வீடியோவில் காண்கிறார் உயர் அதிகாரிகளுக்கு. எது அது ஃபுட்டேஜ் நிறையா இருக்குது. நாங்கள் அது உங்களுக்கு அவசரமாக சந்திக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா அங்கே பயங்கர நெருக்கடி. அங்கே இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் வீட்டில் கொண்டு மிரட்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சு பேர் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அஞ்சு பேர் இவரைக்கும் சிகிச்சை எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு நெருக்கடியில் அங்கே நெய்வேலி பகுதியில் சிபிசிடி விசாரணை கண்டிப்பாக ஏற்கனவே சாத்தங்குளத்தில் சிபிசிடி விசாரித்து தான் முதல் கட்டத்தில் ஒரு பூர்வாங்க விசாரணை மேற்கொண்டு இன்றைக்கி சிபிஐ விசாரித்து இன்றைக்கி நீதிமன்றமும் இன்றைக்கி சாட்சி தாக்கல் பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் சிபிசிடி. அதனால தான் நான் வந்து இதுவரையிலும் சிபிசி கேட்காமல் இருக்கிறேன், சிபிஐ கேட்காமல் இருக்கிறேன். இல்லைனா நான் ஏற்கனவே பல வழக்குகளை சிபிஐ உத்தரவு வாங்கினவன். நான் வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிருந்து தடைகள் துறையை வர வச்சு நான் எப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 94-93 நான் வந்து உத்தரவு வாங்கி அவங்கள கொண்டு வந்து பாடியை கொண்டு வந்து எங்கள் வீட்டிலேயே புதைச்சி வச்சுருந்து உப்பை கொட்டி பிளாஸ்டிக்கில் கட்டி திரும்ப நோண்டி எடுத்து அதுக்கு பிறகு அது கொலைதான் நிரூபிச்சிருக்கேன். அப்போ இது வந்து வழக்கு நாளைக்கு வருது நீதி அரசருக்கு ஹைகோர்ட் நீதி அரசுகிட்ட. நாளைக்கு நீதி அரசரே இப்போ நாங்கள் கொடுக்குற இந்த ஆவணங்கள் அடிப்படையில் அது சிபிஐக்கும் உத்தரவிடலாம், இல்லை சிபிசிஐடியே தொடர்ந்து நீங்கள் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்லை என்னுடைய பிரேயர் வந்து இப்போது தமிழ்நாடு டாக்டர்களை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்ஃபென்ஸ் செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சந்தேகிக்கிறோம். அதனால் ஜிப்மர் இல்லை எய்ம்ஸினுடைய அந்த மருத்துவர் மூணு பேர் கொண்ட ஒரு அதில் ஒருத்தர் பேராசிரியர் இருக்கணும், அதனால் வந்து தடையல் துறை படித்த ஒருத்தர் இருக்கணும் சொல்லி டீம் ஆஃப் தி டாக்டர்ஸ் டீம் கேட்டு போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் கேட்டிருக்கோம். அதில் நாளைக்கு என்ன உத்தரவு வருதுன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்தராக எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அவங்க ஏற்கனவே இருக்கிற உயரதிகாரிகிட்ட பண்ணியிருக்கிறாங்க. இந்த உயரதிகாரிகள் வந்து அது அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண போனவங்களை கூட்டு போய் வச்சு காவல் நிலையத்தில் வச்சு அடித்து அதை குறித்து வந்து நான் வந்து டிஜிபிக்கு போய் ரிட்டனாகவே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களை மாரி லோக்கல் ப்ரெஸ்ஸுக்கிட்ட வெளியிடாமல் காட்டிட்டு சாட்சி ஆகணும் பாதுகாத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதால இது எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். ஒரு நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு வழக்கை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த ஆவணம் சாட்சிகள் இல்லாமல் நான் எடுக்க மாட்டேன். அதனால் எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எந்தெந்த இன்ஸ்பெக்டர், எந்தெந்த கான்ஸ்டபிள், எந்தெந்த கிரைம் பிரான்ச் டீமு, ஸ்பெஷல் டீமு, எஸ்பி டீமு, யார் யார் வந்து இவர்கிட்ட 5000 பிடுங்கினாங்க, இன்றைக்கி இவர் பிடிக்கும்போது இவர் பர்ஸில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, அதுலேருந்து ஏடிஎம் கார்டு எங்கே, இவருடைய செல்ஃபோன் எங்கே, இவர் செல்ஃபோனில் கடைசியாக பரிமாறினது முதற்கொண்டு உங்களுக்கு அதை நீங்கள் வரலில்ல. அதனால் எல்லாம் ரெண்டு நாட்களில் என்னுடைய பேட்டி வந்து நக்கீரன் இன்னும் ஒரு சில இது கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க முடிக்கிற வரைக்கும். அதை போய் ரெண்டு தடவை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். அது எல்லாம் இல்லைனா ஏதாவது ஒரு தொலைக்காட்சி ஃபுல்லாக லைவ் போட்டு உங்களுடைய அந்த டிவியினுடைய இதில் இன்றைக்கி ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இது எல்லாமே என்கிட்ட சாட்சிகள் இருக்குது, எல்லாமே ஆவணங்கள் இருக்குது. ஆமாம், இப்போ நாங்கள் அதை இப்போ ஒரு பெரிய அறிக்கை அதை படிக்க முடியாது. இப்போ எங்களுடைய கவலை ஆய்வு ஹெண்டி டிபன் மதுரையில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு சாத்தான்குளம் நெய்வேலி நகர காவல் நிலையத்தில் காட்டாம்பளை வியாபாரி முந்திரி வியாபாரி செல்வமுருகத்தில் செய்யப்பட்டு கூட கொலை, மக்கள் கண்காணிப்பகம் கள ஆய்வில் கண்டறியப்பட்ட பரிந்துரைகள்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இதில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய அரசு மருத்துவக் கல்லூரினுடைய அந்த தடைவியல் துறையினுடைய தலைவர் ஸ்பாட்டுக்கு வந்தார் டாக்டர் அவர். அதேமாதிரி மனித உரிமை அமைப்பில் இருக்கிற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டீம், மதுரை வழக்கறிஞர் டீம், அப்புறம் என்ஆர்ஹெச் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸில் மெம்பராக இருக்கிறவங்க, இன்டர்நேஷ்னல் மெம்பராக இருக்கிறவங்களாம் காலையில் இந்த அறிக்கையில் பங்கெடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே அப் டு டேட் வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் இன்றைக்கி. அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுடைய முயற்சியை மேற்கொள்கிறோம். அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். போட்டிருக்காங்களா? அதான் நான் சொல்லியிருக்கேன், சிபிசிடி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சாத்தான்குளத்தில் நடந்ததால் கண்டிப்பாக சிபிசிடி வந்து இதில் வந்து சாத்தான்குளத்தில் எப்படி நீதியை விரைவாக பெற்றுத்தருவதற்கு மேற்கண்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்களோ அதுமாரி இதில் எடுப்பாங்கன்னு நம்பி தான் காத்திருக்கிறேன். இல்லைனா டீம் ஆஃப் டாக்டர் கேட்டு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் காந்திக்குமாரும் இதற்காக ஆஜராகிற மூத்த வழக்கறிஞர்களும் இப்படி ஒரு பிரேயரை எங்களுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் அவருடைய மனைவி கண்டிப்பாக எங்களை முழுசாக அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட வந்து அவங்க சந்திச்சு கதறி அழுது ரெண்டு குழந்தைங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அன்றைக்கி நான் சொன்னேன்
அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா இவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்துட்டு திருடனுங்கிற பேரோட செத்து போட்டாருமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஃபோன் பண்ணின்னு சொல்லிட்டு 11வது படிக்கிற பையன் கதறி அது இன்னும் சாப்பிட்லங்க அந்த குடும்பம், ஒரு சின்ன பொண்ணு 6வது படிக்கிற பொண்ணு அது இன்னும் சாப்பிடல, எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். நான் வந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டுறாங்களே அது அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த விழுப்புரத்தில் பணத்தை கையில் இருக்க பணம் போலீஸ்காரங்க பிடிச்சி கொண்டு போய் வச்சு பிடிங்கி போகிறாங்கன்றதுக்காக அவன் முன்னுக்கு பொண்ணு முரணா சொல்கிறான், அது ஒன்று தான் அவன் செஞ்ச தப்பு. முந்திரி பணத்தை ஒட்டுமொத்தமாக போலீஸ் போய் தான் தெரியல ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் பிடிங்கி விட்டு போகிறாங்கன்னு அவன் அந்த பணம் வருதுன்னு சொல்லாமல், இல்லை சார் நான் கல்யாணத்துக்கு வந்தேன் நாங்கள் ஒரு நண்பரை பார்க்க வந்தேன் அப்படின்னு முன்னுக்கு பொண்ணாக சொல்கிறான். அந்த ஒரு சந்தேகத்தின் பேரில் அங்கேருந்த ஒரு வழக்கை சரி பிடிச்சி வந்துட்டோம் இல்லீகல் கஸ்டடி வச்சுட்டோம் திருப்பி அனுப்பினா பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரெண்டு செக்ஷனை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று தான் சார் வழக்கு, மீதி வழக்குகள் அத்தனையுமே நான் அப்படி தான் எஃப்ஐஆர் படித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்களாம் எவ்வளோ. அப்புறம் இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க அந்த நகைசீட்டை பற்றி, அவர் அவங்க மனைவினுடைய ஆரம் அவங்க மனைவினுடைய நெக்லஸ்ஸு இதையெல்லாம் தொழிலுக்காக பல கடைகளில் அடகு வச்சிருந்தனுடைய ஐசிசி பேங்கில் அங்கே இருக்கிற நகை கடையில் இந்த இதே நகை கடையில் இவர் குழந்தைங்களோட ரெண்டு மோகரத்தை கூட வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள் இப்போ இதை வச்சு தான் அவங்க போய் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் தான் எடுத்தது எஸ்வி ஜுவல்லர்ஸு செல்வமுருகன் சந்தாபமணி காடாமுடியூர் எடை 11 கிராம் 35000 18/5/2019 வச்சுருக்கிறார். இதை வாங்கி தான் இப்போ இந்த செயின்னு கணக்கு காட்டுறாங்க. அதுலேயும் தப்பு, 30ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 29ஆம் தேதி ரெக்கவர் பண்ணிடுறாங்க. எப்படி தப்பு மேலே தப்பு பண்ணுற மாதிரிங்க? அப்போ இந்த எல்லாமே இருக்குது சார், எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட் எடுத்து நாங்கள் சென்னையில் இருக்கிற மிக மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தினோட துணையோட தான் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ரெக்கவரி டீம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அவருடைய அங்கே இருக்கிற பல புட்டேஜினுடைய அந்த மூல ஆவணம் நம்ம கையில் இருக்குது. அதேமாதிரி மற்ற கடையில் அவருடைய பிஸ்னஸுக்காக மற்ற தேவைகளுக்காக வச்ச நகை அடகு சீட்டுகள் ஐசிசி பேங்கில் வச்சது பல சீட்டுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒருத்தரை பிடிச்சி அடித்து ரிமாண்ட் பண்ணி திருடம் பட்டம் கட்டுறதுக்கு முன்னாடி அவன் யார் அவன் பேக்ரவுண்ட் என்ன அவன் டிகிரி அது மட்டும் அவன் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் ஒரு மத்திய அரசில் வருமான வரி கட்டக்கூடியவர் ஒரு தொழிலதிபராக பதிவு செய்யப்பட்டவர். அவர் சொல்கிறாரு சார் என்னுடைய கண்டெய்னர் அங்கே கிடக்கு 9 கண்டெய்னரை முந்திரி கொட்டாங்க கிடக்கு அதை போய் நான் எடுக்கணும் என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு காலில் வந்து கெஞ்சிருக்கிறாங்க அவங்க மனைவிலாம். இன்னும் சொல்ல போனால் அசிங்கமாக இருக்குது அந்த பெண்ணு நாளைக்கு ஒரு வீட்டில் கட்டி கொடுக்கணும். அதனால் நான் சொல்லலை அதை தனியாக வர சொல்லி அந்த ரெண்டு ரூம் போட்டிருக்கோம் தனியாக வாங்கன்னு கூப்பிட்டதான் அந்த அம்மா வந்து பல சமயத்தில் உடச்சி அழுது சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ நான் அதை பத்திரிக்கையில் சொல்லக்கூடாதுன்னு பல செய்திகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை.